மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நலம் வாழ அப்படின்ற பகுதியில் யோக பயிற்சிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். புஜங்காசனம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை பற்றிய தொடர் பயிற்சிகளை, புஜங்காசனத்தோட தொடர்நிலை பயிற்சிகளை இந்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். அப்படியே மெதுவாக குப்புறப்படுத்துறேங்க. கைகள் நல்ல முன்னாடி நீட்டிய நிலையில் இருக்கட்டும். கால்கள் பின்னாடி படுக்க வச்சு ஒன்றா சேர்ந்து இருக்கட்டும். இது உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெச், ஒரு ஓய்வு கொடுக்கும். இப்போ அப்படியே மெதுவாக உங்களோட கைகளை உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு அருகில் கொண்டு வாங்க. உங்களோட முழங்கைகள் இடுப்பு ஒட்டிய நிலையில் இருக்கட்டும். தோள்பட்டை பகுதி நல்ல விரிந்த நிலையில் இருக்கட்டும். இந்த புஜங்காசனத்தில் மிக முக்கியமான பலன் பார்த்திங்கன்னா, உங்களுடைய நுரையீரல் பகுதிகள் முழுமையான ஆக்சிஜன் கிடைக்கும். மெதுவாக மூச்சை இழுத்து தலையை தூக்குங்க. அப்படியே கழுத்து பகுதியை மெதுவாக மேலே தூக்குங்க. நெஞ்சு பகுதியை தூக்குங்க. மேல் வயிறு வரைக்கும் தூக்கி நிறுத்துங்க. இது சாதாரண ஒரு புஜங்காசன நிலை. இப்போ இதோடைய தொடர் பயிற்சிகள் பார்க்க போகிறோம். மெதுவாக உங்களுடைய தோள்பட்டைகளையும் தலையையும் அப்படியே திருப்பி உங்களுடைய வலது குதிங்கால்களை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாருங்கள். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வலது பக்க பகுதிகளில் இருக்க முதுகு தண்டுவடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மசில்ஸ், அதாவது சதை பகுதிகள் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதை நல்லா குறையும். இப்போ அப்படியே மெதுவாக மூச்சை வெளியே விட்டு சென்டருக்கு வந்துடுங்க. மறுபடியும் மூச்சை இழுத்து அப்படியே மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கம் நல்லா திரும்புங்க. இடுப்பு பகுதி குறையிறதுக்கும் இடுப்பு பகுதி நல்ல வளைவு தன்மை கிடைக்கிறதுக்கும் வலிமை அடைகிறதுக்கும் இந்த ஆசனம் மிக முக்கியமான ஆசனம். மறுபடியும் அப்படியே நடுவில் மேலே பார்த்துட்டு மூச்சை வெளியே விட்டு டவுன் பண்ணுங்க. இதை ஒரு ஒரு நிலையிலையும் 10 வினாடிகள் நிறுத்தலாம். மூச்சை இழுத்து விட்ட நிலையில் இப்போ இதோடைய அடுத்த தொடர்நிலை பயிற்சி பார்க்க போகிறோம். உங்களோட கைகளை எடுத்து உங்களுடைய கழுத்து பகுதியில் பிடிச்சிக்கோங்க. பறவையோட இறக்கை இருக்கும் இல்லையா, அது மாதிரி கைகள் கோர்த்த நிலை, விரல்கள் கோர்த்த நிலையில் நல்ல கைகளை மேல் நோக்கி தூக்கிய நிலையில் கைகளை வேலை கொடுக்காம முதுகுக்கு மட்டும், அதாவது மேல் முதுகு அப்படின்னு சொல்லப்படுற தொராசிக் ரிலீஜன் அந்த இடத்துக்கு அதிகமான இரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஆசனம். மெதுவாக மூச்சு இழுத்து அப்படியே தலை தூக்குங்க. அப்படியே நெஞ்சு பகுதியை தூக்குங்க. கைகள் விரித்த நிலையில் மேலே தூக்குங்க. எடுத்தோட எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் தூக்கம் வராது, ஆனால் தொடர்ந்து பயிற்சிகளை பண்ண இது மிக எளிதாக வரும். மெதுவாக அப்படியே மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பொஷன் விட்டு வெளியே வந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா முதுகு மட்டும் வலையும். இவ்வளோ நேரம் நம்ம பண்ண புஜங்காசனத்தில் கைகள் அழுத்தம் கொடுத்து கைகளோட உதவியோடு புஜங்காசனம் பண்ணோம். இதில் கைகளில் சப்போர்ட்டே கிடையாது. உங்களோட திராசிக் நல்லா ஆக்டிவேட் ஆகும். கழுத்தில் ஏதாவது, கழுத்தில் கொடுக்கப்படுற அந்த ப்ரெஷர் வந்து கழுத்தில் ஏதாவது வலிகள் இருந்தாலோ, இறுக்கம் இருந்தாலோ, பிடிப்பு இருந்தாலும் அது எளிமையாக குணமடைகிறதுக்கு இந்த நிலை உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ அடுத்து இதன் தொடர்ச்சியாக ஓய்வு நிலை ஆசனம் ஒன்று பார்க்க போகிறோம். கிருஷ்ணா போஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்ற, ஒரு குழந்தை எப்படி படுத்திருக்குமோ, கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் எப்படி படுத்திருக்குமோ அந்த ஒரு நிலையில் ஓய்வெடுக்க போகிறோம். கைகள் அப்படியே முன்னாடி நீட்டிக்கோங்க. உங்களுடைய வலது கைகளை மடக்குங்க. வலது கால்களை மடக்குங்க. அப்படியே உங்களுடைய இடது கண்ணத்தை வச்சு அப்படியே கண்ணை மூடி ஓய்வெடுங்க. இப்போ முதுகுக்கு வேலை கொடுத்துருக்கோம். இப்போ முதுகுக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா, பேலன்ஸ்டிங்காக இருக்கிறதுல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லது. இதே மாதிரி வலதுபுறமும் பண்ணலாம். இப்போ அடுத்த 2 நிலைகள் புஜங்காசனத்தில் பார்த்துட்டு இதே ஓய்வு நிலை ஆசனத்தை மறுபக்கம் பண்ணப்போம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்களை நீட்டிடுங்க. கைகள் முன்னாடி நீட்டி விடுங்க. கைகளை அப்படியே முழங்கைகள் பிடித்த மாதிரி பின்னோக்கி பிடிங்க. மெதுவாக மூச்சு இழுத்து தலையை தூக்குங்க. அப்படியே நெஞ்சு பகுதியை தூக்குங்க. முதுகை எவ்வளோ தூரம் மேல் நோக்கி தூக்க முடியுமோ, தோள்பட்டையை நல்லா விரித்து தூக்குங்க. இந்த நிலை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த வளைந்த மாதிரி உட்காந்துடுறாங்க இல்லையா, அந்த நிலைக்கெல்லாம் ஒரு மாற்றாக இருக்கும்.
இப்போ ஃபோன் பார்த்து டிவி பார்த்து தோள்பட்டையை விரிக்கவே மாட்டுறாங்க. வளைந்த நிலையில் ரவுண்ட் ஷோல்டராக இருக்காங்க இல்லையா, அது வந்து அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும். இந்த ஆசனம் பண்ண பண்ண அவங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். மெதுவாக அப்படியே மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே டவுன் பண்ணிடுங்க. இதையும் 3 முறை வரைக்கும் பண்ணலாம். ஒவ்வொரு நிலையும் 10 வினாடிகள், 5 லிருந்து 10 வினாடிகள் வரைக்கும் நிறுத்தலாம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிருஷ்ணா போஸ் ரிலாக்ஸ், அதே மாதிரி ஆப்போசிட் சைட். அப்படியே கைகள் நீட்டி விட்டுருங்க, கால்களை நீட்டிடுங்க, ரிலாக்ஸ். மெதுவாக எழுந்திரிச்சிக்கலாம். இன்றைய பயிற்சிகள் முதுகு தண்டு வடத்தை வலிமையாக வச்சுக்கிறதுக்குரிய சில ஆசனங்களையும் சில பயிற்சிகளையும் பார்த்தோம். இது வந்து குழந்தைகள் மிக எளிதாக பண்ணக்கூடிய பயிற்சி. இந்த குழந்தைகள் பண்ண 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 அவங்களுடைய முதுகு தண்டு வடமும் தோள்பட்டையும் இயல்பு நிலையில் பிறக்கத்தில் எப்படி ஆரோக்கியமாக இருந்ததோ அதே நிலைக்கு வர்றதுக்கும், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அதாவது வாழ்வியல் குறைபாடுகளை சரி செய்கிறதுக்கும் இந்த ஆசனம் மிக உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.